தொங்கு விளக்குல ரொம்ப பழமையான விளக்கு மாடல்ல நம்ம விளக்கு கடையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த யானை விளக்க சொல்லலாம். இதுவுமே விளக்குதான், பாக்குறவங்களுக்கு டக்குன்னு புரியாது, பட் இது விளக்குதான். இத வந்து அழகா நம்ம கலட்டி மாட்டிக்கிற மாதிரி, இந்த இடத்த வந்து இப்படி கலட்டினோம்னா இதுல எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இத லாக் பண்ணிக்கலாம். இங்க விளக்கெறிகிற மாதிரி திரியும் போட்டுக்க முடியும், அந்த மாதிரி தான் வந்து இந்த விளக்கோட அமைப்பே இருக்கு. ரொம்ப அழகா டிஃபரெண்டான ட்ரெடிஷனல் விளக்கு, ஏத்தணும் கூட அவசியம் இல்ல. அழகா நம்மளுடைய வரவேற்பறையில பிள்ளையார் பக்கத்துல தொங்க விடுறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா வரவேற்பறை அப்படின்னாலே இப்ப எல்லாம் விநாயகர் வச்சு டெக்கரேட் பண்றது ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு. சோ அவர் பக்கத்துல இதை நம்ம தொங்க விடும் போது இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கும். அல்லது நீங்களே கிரியேட்டிவா அழகா இத திங்க் பண்ணியும் மாட்டலாம். இந்த செயின் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஒரு விளக்கு.